நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காரைக்குடி பக்கத்தில் மாநகரி ரோட்டில் இருக்கிற கனரா வங்கி சிற்பக்கலை பயிற்சி மையத்துக்கு விசிட் பண்ணோம். என்னோடய பிரதர் இங்கே படித்தாப்புல, அது சரி நம்ம நேரில் வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு டைரக்டரை பார்த்து இங்கே இருக்கிற ஒர்க்கு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. பார்த்தோம் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சிற்பக்கலையில் ஓவியங்களில் ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பயிற்சி எல்லாமே உங்களுக்கு இலவசமாக இருக்குது. ஒர்க்கு நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி கலை ஆர்வம் உள்ள நண்பர்கள் கண்டிப்பாக வரலாம், பார்க்கலாம், சேர்ந்து பயன்பெறணும். கலை ஆர்வம், சிற்பக்கலை, ஓவியம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி சிற்பக்கலையில் இருக்கிற எந்த விஷயமும் முக்கியமான விஷயம் என்னென்னா ஓவியம். ஓவியம் வரையணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற அந்த அளவு பங்குமானம் இதெல்லாம் நம்ம சரியாக வரைஞ்சி சரியாக பண்ணணும். அதுக்கு ஒரு குரு, ஆசான், ஆசிரியர்கள்லாம் தேவை. அந்த வகையில் இந்த இடத்துல கனரா வங்கி சிற்பக்கலை பயிற்சி மையம் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. மாணவர்கள், நிறைய மாணவர்கள் பயன்பெற்றுருக்காங்க. என்னோடய பிரதர்ஸ் ரெண்டு பேரும் பயன்பெற்றுருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து பாருங்கள், ஒர்க்கெல்லாம் நான் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். சிற்பக்கலை பயிற்சி மையத்தோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் அனைத்தும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். சிற்பக்கலை கல்லூரியில் நான் படிச்சுட்டு வரேன், பயன்பட்டு வரேன். நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வந்து படிக்கிறேன். எங்கள் ஊர்லெலாம் இந்த கலைகளெல்லாம் இல்லை, அதனால் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அங்கே அட்ரஸ் மூலிமா இங்கே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் அலவன்ஸ் முத கொண்டு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. டூல்ஸு, உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாமே உங்களுக்கு இலவசமாக தராங்க. அதனால் நம்ம நல்லா பயன்படுத்த முடியுது. இப்போது ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்து பண்ணது எல்லாமே இங்கே இருக்குது. பேசிக் வந்து ட்ராயிங்ஸு, அது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ட்ராயிங்ஸ் எல்லாம் முக்கியம், நீங்கள் நல்லா ட்ராயிங்கே வரல ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி வந்து கொடுப்பாங்க. அது மூலிமா உங்களுக்கு வந்து நல்லா பொசிஷனுக்கு இங்கே வரக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே படித்தவங்க ரெண்டு பேர் வந்து டைரக்டராகவும் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே சினிமா ஃபீல்டில்.
நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கலைகளெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு வருது. கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி மாணவர்கள்லாம் வந்தீங்கன்னா இந்த கலையை மீட்டு எடுக்கலாம். என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க சுதை அப்படி இப்படின்னு என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, எந்தெந்த விதமான ஒர்க்கும் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்கிறத பற்றி சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல கல் வேலையை சொல்லித்தராங்க, அப்புறம் மர வேலை, அப்புறம் உலோகம் ஐம்பொன் சிலைகள் எல்லாம் சொல்லித்தராங்க, அப்புறம் சுதை வேலை சொல்லித்தராங்க. நாலு இதில் இருக்குது ஃபீல்டில். அதில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஸ்டோனு, ஸ்டோனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருங்கல்லையும் சொல்லித்தராங்க. ஃபஸ்ட்டு பலகை இருக்குது, மாவுக்கல்ல சொல்லித்தராங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் ட்ரைனப் போய் வந்ததுக்கப்புறம் கருங்கல்ல உங்களுக்கு என்னென்ன மிஷினரிஸ் வேணுமோ அந்த ஹெல்ப்போடு உங்களுக்கு சொல்லித்தராங்க. அண்டு மரம், மரம் பார்த்திங்கன்னா பியூர் தேக், அதில் அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், அந்த காரணத்துக்கோசரம் தேக்கு கொடுக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்கில் இந்த பூ டிசைன்லேருந்து அது போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அனாட்டமி பெரிய சிலை அடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரெயின் அப் பண்ணுறாங்க. அதே மாதிரியும் இது மெட்டலையும் அப்படி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சின்ன சின்ன சீட் மெட்டலு வெளுகு பிடிக்கிறக்கான சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய விக்கிரகங்கள் ஐம்பது சிலைகளெல்லாம் சொல்லி தரக்கு ட்ரெயின் அப் பண்ணி இங்கே இது பண்ணி தராங்க. சொத வேலையை எடுத்துகிட்டிங்கன்னா சின்ன சின்ன பூக்கள், அந்த ஃப்ளவர்ஸு, அந்த டாப்பு, அந்த மேலே வர பூக்கள் அதெல்லாம் சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய அந்த நீலகண்ட சிலை அது மாதிரியெல்லாம் நல்லா ட்ரெயின் அப் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சது தான். ஆசிரியர்கள், எத்தனை ஆசிரியர்கள் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட பேர், அவங்கள அறிமுகப்படுத்தி கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆசிரியர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் கோபாலகிருஷ்ணன், அவர் பார்த்திங்கன்னா இங்கே வுட்டு மரமும் கல்லும் சொல்லித்தராங்க. அந்த இன்னொரு சார் வந்து பழனி வேல்னு சொல்லுவாங்க, அவர் வந்து சொதையும் அப்புறம் ப்ளஸ் மெட்டலும் சொல்லித்தராங்க. ரெண்டு பேர் சிறந்த அரசர், ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதுங்களா காலேஜ்? இங்கே வந்து சேர்ந்தது நான் ஒரு பாக்கியமாக தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. நம்ம இங்கே பயின்று இருக்கிற ஒரு மாணவர்கிட்ட நம்ம பேசினோம். ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம், நமக்கு வீடியோவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாப்புல, ஒர்க்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னோடய பிரதர்ஸும் இங்கே பயனடைஞ்சிருக்கிறாங்க. நண்பர்கள் கண்டிப்பாக இந்த நம்ம சிற்பக்கலையெல்லாம் இன்றைக்கி ஒரு ஆர்வம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி மாறி போச்சு நம்மளோட சிற்பக்கலையெல்லாம். அதனால் ஆர்வம் உள்ள நண்பர்கள், ஓவியத்தின் மீது ஈடுபாடு உள்ள நண்பர்கள் கண்டிப்பாக வாங்க, பயன்பெறுங்க. சிற்பக்கலை முயற்சி மையத்தை நான் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேண்டிய தகவல்களை அவங்க கொடுப்பாங்க. கல்வேலை மட்டும் சொத வேலை, சாரி உட்டு வேலை சொல்லி தருவீங்க கோபாலகிருஷ்ணன் சார், ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க. அவர் பார்த்திங்கன்னா பழனிவேல் சார், இன்ஸ்டியூட் ஆர்மாச்சிலேருந்து அவர் இருக்கார். இவர் பார்த்திங்கன்னா இது மெட்டல் ஒர்க்கும் ப்ளஸ் சீட் ஒர்க்கு எல்லாமே சொல்லித்தராங்க. பத்து சொத வேலையும் அவர் தான் சொல்லித்தராரு பழனிவேல் சார். இவர் வந்து இது இந்த கனரா பேங்க் நாங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு அளித்த ஒரு நல்ல ஃபவுண்டர். இந்த கனரா பேங்க்கு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருப்பீங்க, எக்ஸிபிஷனில் இருந்து எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பேசுனதையும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, ஒர்க்கும் பார்த்துருக்கிறீங்க. நண்பர்கள் வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆர்வம் உள்ளவர்களை கண்டிப்பாக இதில் நீங்கள் ஈடுபாட்டோடு இணைச்சி விடுங்க. உங்களுக்கு இந்த காரைக்குடி கனரா வங்கி சிற்பக்கலை பயிற்சி மையத்தோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்மளோட வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். நன்றி.